அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நடத்தின வழிவந்த ராசிகள் எல்லாம் ஒரு டைம் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நான் உங்களுக்கு வழிவந்த ராசிகளோட தொடர்ச்சியாக கணத்தாக்கு அப்படிங்கிற வழிவந்த ராசியை பற்றி தான் சொல்லித்தரப்போகிறேன். கெட் ரெடி ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தி டெரைவ்டு குவான்டிட்டி இம்பல்ஸ். ஃப்ரம் திஸ் டயக்ராம் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், எ மேன் கேட்சிங் தி பால். This is position 1, this is second position, this is third position. For example, in position 1, time duration 5 seconds. Force may be 50 Newton. In second case, time duration 6 seconds, 10 Newton. Force will be 10 Newton. In third position, time duration 10 seconds, then 5 Newton force may be. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா? ஒருத்தங்க வந்து ஒரு பந்தை வந்து என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. தொலைதூரத்துலேருந்து வர பந்தை பிடிக்கிறாங்க. முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா 15 நியூட்டன் விசை செயல்படும். எவ்வளோ நேரத்தில்? 5 வினாடிக்குள்ளே. அதுவே இரண்டாவது நிலையில் பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் விசை, 5 நியூட்டன் விசை குறைஞ்சிருக்குது. அதுவே டைம் பார்த்தீங்க, நேரம் பார்த்தீங்கன்னா 6 வினாடி எடுத்துக்குது. இங்கே நேரம் அதிகமாகிருக்கு, விசையோட அளவு குறைஞ்சிருக்கு. மூன்றாவது நிலையில் பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன் விசை தான் செயல்படுது, நேரம் 1/3 குறைஞ்சிருக்குது. சாரி, விசை வந்து 1/3 குறைஞ்சிருக்குது. ஆனால் நேரம் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, முதல் நிலையிலேருந்து மூன்றாவது நிலையை பார்க்கும்போது சரிபாதியாக அதிகமாகிருக்குது. நேரம் அதிகமாகிருக்கு, விசை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மனிதர் வந்து இந்த பந்தை கையில் பிடிக்கிறாரு, தொலைதூரத்துலேருந்து வர பந்தை வந்து பிடிக்கிறாரு. எந்த நிலையில் அவருக்கு வலி அதிகமாக இருந்திருக்கும்? இன் விச் பொசிஷன் ஹி வில் ஃபீல் மோர் பெயின் வென் கேச்சிங் தட் பால்? எனி ஒன் ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர். எனி ஒன் டெல் மீ தி ஆன்சர் ப்ளீஸ். Wow, you are absolutely right. Yes, the pain will be more at a position 1 because of very short interval, heavy force or large magnitude of force acting on that hand means pain will be more. This incident only known as இம்பல்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறது, தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறது. 5 நியூட்டன் விசை வந்து 10 வினாடி செயல்படுறதுக்கும்
பதினஞ்சு நியூட்டன் விசை வந்து அஞ்சு வினாடிக்குள்ளே செயல்படுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. விசையோட மதிப்பு அதிகமாகி நேரத்தோட அளவு கம்மியாக இருக்க இருக்க நமக்கு நாம் உணர்கிற வலி வந்து அதிகமாக இருக்கும். அதிக நேரத்தில் கம்மியான விசை நம்ம மேலே செயல்படுறதுக்கும் கம்மியான நேரத்தில் அதிக விசை செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்துக்கு பேர் தான் என்னதே, கனத்தாக்கு அல்லது கன நேர தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கணத்தாக்குன்னா என்ன, அது யாரை யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதனோட எஸ்ஐ அழகு என்ன, தென் வாட் இஸ் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் இம்பல்ஸ். லைக் திஸ் தி செஷன் வில் கோ அஹெட். ஆல் ஆஃப் யூ கெட் ரெடி? ஓகே, லெட்ஸ் கம். இம்பல்ஸ். If a very large force acts on an object for a very short duration, then the force is called a impulsive force or impulse. Mark this. This is very, very important to mark question. What is mean by impulse or impulsive force? Like that, they will ask in exam. But we need to understand the concept. Yes, very large force means, for example, 15 Newton force. A very short interval of time means 1 second, maybe. Yes, if a very large force, ஒருவேளை அதிக அளவு விசை act on an object, ஒரு பொருள் மேல செயல்பட்டுச்சு அப்படின்னா, ஃபார் எ வெரி ஷார்ட் டியூரேஷன், மிக குறைந்த நேரத்தில் அதிக அளவு விசை ஒரு பொருள் மேலே செயல்பட்டுச்சு அப்படின்னா, தென் தி ஃபோர்ஸ் இஸ் கால்டு, அந்த விசையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இம்பல்சிவ் ஃபோர்ஸ், கணத்தாக்கு விசை அல்லது இம்பல்ஸ், கணத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். If a very large force acts on an object for a very short duration, then the force is called impulsive force or impulse. மிக அதிக விசை மிக குறுகிய நேரத்திற்கு ஒரு பொருளின் மீது செயல்பட்டுச்சு அப்படின்னா, அந்த விசையை தான் கணத்தாக்கு விசை அல்லது கணத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Isn't it? Yes. If a force acts on the object in a very short interval of time, delta, from Newton's second law in magnitude form. அப்படின்னு என்ன அர்த்தம், இஃப் எ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் இன் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல்டி, டெல்டி அப்படிங்கிற கால இடைவெளியில் எஃப்ங்கிற விசை ஒரு பொருள் மேலே செயல்பட்டுச்சு அப்படின்னா, ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா இன் மேக்னிடியூட் ஃபார்ம். இப்போ இரண்டாவது விதியின் எண் மதிப்பு வடிவில் இந்த நிகழ்வை வந்து நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த இன்சிடெண்ட்டை என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லானா யார், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஸ், ஜஸ்ட் ஏ செகண்ட். எஃப் இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இன்டெக்ரேட்டிங் ஓவர் டைம் ஃப்ரம் அண்ட் இனிஷியல் டைம் டிஐ டு எ ஃபைனல் டைம் டிஎஃப் வி கெட். இந்த டேர்மை வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இதில் நிறைய பேசிக்ஸ் இருக்குது, அதனால் நம்ம டைரெக்டாக கான்செப்டுக்கு போயிடலாம். இனிஷியல் டைம் வந்து டிஐன்னு எடுத்துக்கிறோம், ஃபைனல் டைம் டிஎஃப்னு எடுத்துக்கிட்டு F into dt is equal to dpங்கிற ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். எஸ், அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு டிபியை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். இன்டகிரல் டிபி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் இன்ட்டு டிடின்னு சொல்கிறோம். டிடிக்கு லிமிட் என்ன எடுத்துக்கலாம், இனிஷியலு ஃபைனலு, ரைட் சைடு டைம் டிஐ டிஎஃப், என்ன
டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் இருக்கும். எது வேரியபிளோ அதுக்கு தான் நம்ம லிமிட் எழுதணும், அந்த வேரியபிளை தான் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஐனா என்ன அர்த்தம், இங்கே பிங்கிறது யாரை குட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது, மொமெண்டம். எஸ் வெரி குட். அப்போ பிஐங்கிறது இனிஷியல் மொமெண்டம், பிஎஃப் அப்படிங்கிறது ஃபைனல், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், பிஐ அப்படின்றது இனிஷியல் மொமெண்டம் ஆரம்ப உந்தம், பிஎஃப் அப்படிங்கிறது ஃபைனல் மொமெண்டம் இறுதி உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என்ன வேரியபிள் ஃபேக்ட் இருக்கோ அதுக்கு தான் நம்ம லிமிட் எழுதணும். Now we can able to get integral I to f into dp is equal to integral ti to tf f into dt, isn't it? Yes. dx integrate panna x, appo dp integrate panna yaaru, p. அப்போது டிடி இன்டகிரேட் பண்ண யார் கிடைப்பா, டி. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, பேசிக் ஃபார்முலாஸ். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ், நமக்கு இங்கே யார் இருக்கா, டிபி இருக்குது. டிஎக்ஸ் இன்டகிரல் எக்ஸ் அப்படின்னா டிபி இன்டகிரல் பி, டிடி இன்டகிரல் டி. ஓகேவா, கவனிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, டிபியை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு பி கிடச்சிருக்கு, லிமிட் வந்து ஐ டு எஃப்னு போடணும். தட் ஈஸ் ஈக்குவல் டு எஃப் வந்து கான்ஸ்டன்ட்டு, யார் எஃப் கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடணும். டிடியை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், அப்போ டி கிடச்சிருக்கு. லிமிட் என்னது, டிஐ டு டிஎஃப். ஏன் எஃப்ஐ வந்து வெளியில் எடுத்திருக்கோம், ஃபோர்ஸை, ஃபோர்ஸுன்றது என்னது, கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இன் திஸ் இன்சிடெண்ட். கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், ஹோல் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த இன்சிடெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு இமேஜினரி, இப்படி ஒரு விஷயமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ண, ஆனால் இது ட்ரூத் இல்லையா, அதனால் கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதில்லை. ஓகே, இப்போ நமக்கு கடைசியாக யார் கிடச்சிருக்கா, பி. லிமிட் வந்து ஐ டு எஃப், தட் ஈஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. லிமிட் வந்து டிஐ டு டிஎஃப். இப்போ லிமிட் எப்படி அப்ளை பண்ணுறது, லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். லெஃப்ட் சைடு பாருங்கள், அப்பர் லிமிட்டுங்கிறது எஃப்ஏ, மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்டுங்கிறது ஐ. இப்போ அப்ளை பண்ணலாமா, இந்த இன்ஸ்டீட் ஆஃப் பி நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணணும், எஃப் அப்ளை பண்ணணும். அப்போது பி எஃப்னு சொல்லிக்கிறோம். மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்னா என்னது, பி ஐ. ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, இங்கே பி அப்படியே இருந்திருக்கணும், இங்கே பிஐ பிஎஃப்னு லிமிட் சொல்லியிருக்கணும். அந்த லிமிட்டே தப்பாக தான் சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கில் எரர் இருக்குது. என்ன எரர் இருக்கே, இன்டகிரல் பிஐ பிஎஃப்னு லிமிட் சொல்லி டிபி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் இன்ட்டு டிடி. இங்கே யார் இருந்திருக்கணும், டிஐ டிஎஃப். அப்போவே எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு லைட்டாக, சரி இந்த மாதிரி இருந்திருக்கணும். இப்போ தான் லிமிட் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பிஐ நம்ம என்ன இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் பி நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிஐனுங்க அப்ளை பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டுங்கிறதுனால பிஎஃப் மைனஸ் பிஐ. டெக்ஸ்ட் புக் எரர் என்னன்னு தெரியுதா, ஓகே தட் ஈஸ் ஈக்குவல் டு எஃப் ஆல்ரெடி அவுட் சைடில் இருக்குது. இங்கே அப்பர் லிமிட் என்னது, டிஎஃப். டிஎஃப் அப்ளை பண்ணுங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டி ஃபஸ்ட்டு டிஎஃப் அப்ளை பண்ணுங்கள். டிஎஃப் மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டி என்ன செய்யணும், நம்ம லோவர் லிமிட் டிஐ அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த டிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேரியபிள்.
ना इनिशियल और इंस्टेंस टेन न्यूटन फोर्स फाइव सेकंड अप्लाई आगे फाइव न्यूटन फोर्स वन सेकंड अप्लाई आगे डिफरेंस टेन न्यूटन फोर्स फाइव सेकंड अप्लाई आगे फाइव न्यूटन फोर्स वन सेकंड अप्लाई आगे नरे व्यासम इतमुंग यार अब पाती डेल्टी वेरिएबल अब एल नमक फाइनल एन एक्सप्रेशन पी सॉरी स्टूडेंट्स फाइनल एन एक्सप्रेशन पीएफ माइनस पीआई इज इक्वल टू लिमिट अब वेटिया पीआई यार मैम इनिशियल मोमेंटम ऑफ़ द ऑब्जेक्ट अट टाइम टीआई अब पीएफ यार फाइनल मोमेंटम ऑफ़ द ऑब्जेक्ट अट टाइम टीएफ पीआई टीए अभी नरोड़ आरंभ उन्दम पीएफ टीएफ अभी काल नरुक्त उन्दम अब टेक्स्ट बुक एरर एल्लारों माती एलुदिक्किट्टींगला ओके இப்போ ஃபைனலா நமக்கு யார் இருக்கா PF minus PI என்னன்னு சொல்லலாம் டெல் P சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லலாமா சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டியூரிங் தி டைம் இன்டர்வல் TF minus TI is equal to டெல் T அப்படினா என்ன அர்த்தம் டெல் T அப்படிங்கற நேரத்துல டெல் P அளவுக்கு என்ன பண்ணுது உந்தம் மாறுபடுது டெல் T ங்கற நேர சேஞ்ச் இன் மொமெண்டம் With respect to time in del t. வேற எப்படி சொல்றது? del t ங்கற நேரத்துல del p அளவுக்கு உந்தத்துல மாற்றம் ஏற்படுது. இதுதான் tf - ti. டெக்ஸ்ட் புக்ல இல்ல இருந்தாலும் நான் அந்த லிமிட் அப்ளை பண்ணி காமிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ். அததான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். தி இன்டெக்ரல் ti to tf f into dt is equal to j அப்படினு சொல்லி சொல்லலாம். The integral form என்ன சொல்லலாம் that is equal to j சொல்லலாம் is called the impulse and is equal to change in momentum of the object. All of you clear with this? Yes. இப்போ என்ன எழுதலாம் நம்ம del p is equal to j. Change in momentum க்கு ஈக்குவலாக இருக்குது எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வேணும் இல்லையா அந்த சிம்பிள் தான் யார் ஜே ஜேங்கிறது யாரோட சிம்பிள் சிம்பிள் ஆஃப் தி இம்பல்ஸ் எஸ் லிசன் இஃப் தி ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் தி டைம் இன்டர்வல் தென் டெல்டி அப்படிங்கிற டைம் முடிகிற வரைக்கும் இந்த டைம் இன்டர்வலில் ஆர் இனிஷியல் டைம் டி டூ சாரி ஃபைனல் டைம் டி டூ இனிஷியல் டைம் டிஐயில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாகவே இருந்துச்சுன்னா இன்டகிரல் டிஐ டு டிஎஃப் எஃப் இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ வெளியில் எடுத்திருக்கோம் இதை நான் முன்னாடியே செஞ்சுட்டேன் இன்டகிரேட் பண்ணியாச்சு இன்டகிரல் டிஐ டு டிஎஃப் இன்ட்டு டிடி எஃப்ஐ கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டோம் மீதி யார் இருக்கா இன்டகிரல் டிடி அப்படின்னா நமக்கு டி கிடைக்கும் லிமிட் என்னது TI to TF ஒரே டைமில் இன்டகிரேட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடு ஒரு டைமும் ரைட் சைடு ஒரு டைமும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அதான் டிஃப்ரென்ஸ் இப்போ அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக டிஎஃப் அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் இன்ஸ்டெட் ஆஃப் டிஐ அப்ளை பண்ணணும் அப்போது இன்டகிரல் எஃப் இன்ட்டு டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஎஃப் மைனஸ் டிஐ தட் இஸ் நத்திங் பட் எஃப் இன்ட்டு டெல்டி இந்த டிஃப்ரென்ஸ் யார் டெல்டி இந்த டிஃப்ரென்ஸ் யார் டெல்டி அப்போது நம்ம என்ன செய்யலாம் திஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஐ இன்ட்டு டிஎஃப் எஃப் இன்ட்டு டிடின்னு இருந்துச்சு இப்போ இந்த ரைட் சைடை இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது எஃப் இன்ட்டு டெல்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது
this term is equal to this term nu solumbode f into del t is equal to del p. F indrathu applied constant force, del t is time duration or change in time, del p means change in momentum with respect to del t. Okay, equation 3.24 is called the impulse momentum equation. அதாவது integral f into del t is equal to del p அப்படிங்கிறது தான் இம்பல்சிவ் மூமெண்டம் ஈக்குவேஷன். டெல் ஜேங்கிறது ஆல்ரெடி என்னென்னு நம்ம படிச்சிருக்கோம், சேஞ்ச் இன் மூமெண்டம்னு படிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு படிச்சிருக்கோம். இந்த இன்டெக்ரல் வராது, இசன்ட் இட்? டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு படிச்சிருக்கோம். ஓகே, தி ஈக்குவேஷன் இஸ் கால்டு தி இம்பல்சிவ் மொமெண்டம் ஈக்குவேஷன். அண்டர்லைன் திஸ், ஃபார் எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தி இம்பல்சிவ் இஸ் டினோட்டட் ஆஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பி. ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஓவர் தி டைம் இன்டர்வல் டெல் டி. அதாவது அந்த சமன்பாட்டில் கணத்தாக்கு உந்த சமன்பாடு அப்படின்னு அந்த சமன்பாட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். விசைங்கிறது ஒரு மாறா மதிப்பை பெற்றுள்ள போது கணத்தாக்கு ஜே சீக்வல் டு எஃப் இன்ட்டு டெல் டி அப்படின்னு குறிப்பிடுறோம். மேலும் இது டெல் டி என்ற நேர இடைவெளியில் பொருளில் ஏற்படும் உந்த மாறுபாட்டிற்கு சமமாக இருக்குது. சரிங்களா? டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஜே, டெல் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டி. டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஜே, டெல் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டி. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டின்னு எழுதியிருக்கோம். All of you got clear idea? Okay. Impulse is a vector quantity. Yes. Velocity base பண்ணி momentum இருக்கு. Velocity base பண்ணி தான் momentum இருக்கு. Momentum P is equal to mv. Velocityங்கிறது vector quantity. அப்போ ஆட்டோமேட்டிக்காக momentumங்கிறது யார்? Vector quantity. மொமெண்டம் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா இம்பல்ஸுங்கிறது யார்? வெக்டார் குவான்டிட்டி. எஸ், இம்பல்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் செகண்ட். எப்படி நியூட்டன் செகண்டே? ஜே இஸ் ஈக்குவல் டு, இங்கேயே இருக்கையே அதை எழுதிட்டுருக்கணும், ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல் டி. அப்போது எஃப்க்கு என்ன யூனிட்டு? ஃபோர்ஸ்னால் நியூட்டன். டெல்டிங்கிறது டைம், அப்போ என்னது? செகண்டுன்னு எழுதலாம். இப்போ நியூட்டன் செகண்ட் அப்படின்றது தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ். இதை வச்சு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நியூட்டன் நம்ம என்ன செய்யணும்? ஆஸ் பர் டெஃபினிஷன் தி யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எழுதணும். அப்போது நியூட்டன் செகண்டுன்னு எழுதியிருக்கும். அப்போ ஜே இஸ் டென்ஸ் டு, இன்ஸ்டெட் ஆஃப் நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இன்ட்டு செகண்டுன்னு கிடச்சிருக்கு. அப்போது கிலோகிராம் மீட்டர் பவர், சாரி, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ, இங்கே ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்கா? அப்போ ப்ளஸ் ஒன். இப்போ ஆட் பண்ணுங்கள் பவரை, மல்டிபிள்ஸ் அப்போ பவரை ஆட் பண்ணும். அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ். கணத்தாக்கு அப்படிங்கிற வழிவந்த ராசியோட அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன். இது வேறு ஏதாவது இயற்பியல் ராசியோட அலகாக நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? யாராவதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஃப் எனி ஒன் டெல் மீ தி ஆன்சர். திஸ் ஒன்
the same SI unit for one more physical quantity, that is momentum. Yes, momentum P is equal to MV. M means kilogram, velocity means meter second power minus. அப்போ மொமெண்டமுக்கும் உந்தமுக்கும் கணத்தாக்குக்கும் ஒரே எஸ்ஐ அலகு கிடச்சிருக்கு. அப்போ பரிமாண வாய்ப்பாடு என்னவாக தான் இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். எஸ், அப்போ கிலோகிராம் இருக்கா, மாஸ் இருக்குது, லென்த் இருக்குது, டைம் இருக்குது. பவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எம் பவர் ஒன், எல் பவர் ஒன், டி பவர் மைனஸ் ஒன். எக்ஸலண்ட். திஸ் ஒன்லி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் இம்பல்ஸ். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் கணத்தாக்குன்னு என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கல யாராவது. மிக அதிக விசை மிக குறுகிய நேரத்திற்கு அல்லது மிக குறுகிய நேரத்தில் ஒரு பொருள் மீது செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த விசையை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், கணத்தாக்கு அல்லது கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கம்மியான நேரத்தில் அதிக விசை செயல்படும் பொழுது தான் நாம் உணர்கிற வலியோட அளவு அதிகமாக இருக்கும். இது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். தொடுறதுக்கும் தள்ளி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் கிளாஸில் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. உங்கள் கை மேலே சும்மா தொடுறதுக்கும் உங்கள் கை மேலே குத்துறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சின்ன கிளாஸ் படிக்கும்போது ஃபைட் பண்ணியிருக்கீங்களா? சண்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? உங்கள் நண்பன் வந்து சும்மா கை மேலே ஒரு ஒரு தட்டு தட்டுறதுக்கும் கை மேலே குத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கை மேலே சும்மா ஜஸ்ட்டு இப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் சம் ஃபியூ குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுவே குத்தும்போது சரியா என்ன நடக்கும், கம்மியான டைமில் கம்மியான நேரத்தில் அதிக விசை செயல்படும். அப்போ வலி வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை தொடும்போது வலி அதிகமாக இருக்குமா, குத்தும்போது வலி அதிகமாக இருக்குமா? எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கோம், குத்தும்போது தான் வலி அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கணத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ் ஆர் நோ? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? வென் எ கிரிக்கெட் பிளேயர் கேட்சஸ் தி பால், he pulls his hands gradually in the direction of the ball's motion. Why? புல்லுன்னா என்ன அது, இழுக்கிறது. When a cricket player catches the ball, மட்டை பந்து வீரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பந்தை வந்து கையில் பிடிக்கிறார். He pulls his hands gradually in the direction of the ball's motion. அவரோட கரங்களை பந்து வரும் திசையிலேயே படிப்படியாக தாழ்த்தி கீழே கொண்டு வந்துடுறாரு, கிட்டத்தட்ட சைடில் கொண்டு போயிடுறார். Why? எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. கிரிக்கெட் வீரர் அல்லது மட்டை பந்து வீரர் என்ன பண்ணுறாரு, வேகமாக வர பந்தை பிடிக்கும்போது அவரின் கரங்களை பந்து வரும் திசையிலேயே படிப்படியாக தாழ்த்துறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். இஃப் ஹீ ஸ்டாப்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் சூன் ஆஃப்டர் கேட்சிங் தி பால், தி பால் கம்ஸ் டு ரெஸ்ட் வெரி குயிக்லி. நோட் திஸ் பாயிண்ட். இஃப் ஹீ ஸ்டாப்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் சூன் ஆஃப்டர் கேட்சிங் தி பால், தி பால் கம்ஸ் டு ரெஸ்ட் வெரி குயிக்லி. மட்டைப்பந்து வீரர் பந்தை பிடித்தவுடன் தன்னுடைய கரங்களை தாழ்த்தாமல் உடனடியாக நிறுத்தினால் பந்து உடனடியாக ஓய்வு நிலைக்கு வந்துவிடும். இட் மீன்ஸ் தட் தி மொமெண்டம் ஆஃப் தி பால் இஸ் ப்ராட் டு ரெஸ்ட் வெரி குயிக்லி.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பந்தோட உந்தம் உடனடியாக சுழி நிலைக்கு வந்துடுது. மொமெண்டம் பீஸ் ஈக்குவல் டு எம்வி. பால் ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா வெலாசிட்டி ஜீரோ. அப்போ வெலாசிட்டி ஜீரோ ஆச்சுன்னா எம் இன்ட்டு ஜீரோ மல்டிப்ளை எனி திங் வித் ஜீரோ இஸ் நத்திங் பட் ஜீரோ. குயிக்காக பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா வெலாசிட்டி ஜீரோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் ஜீரோ. இசன்ட் இட்? எஸ். ஸோ தி ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங், இதனால் அங்கே செயல்படுற சராசரி விசை பெரும மதிப்பை பெறும், கெட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ தி ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி acting on his hand will be maximum. இதனால் அவரோட கரங்கள் மீது செயல்படும் கரங்கள் மீது பந்து செலுத்தும் சராசரி விசை பெரும மதிப்பை பெறும். விசை ஃபோர்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னா பெயின் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். The force will acting on the body very large. Due to this large average force, the hands will get hurt. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனவே அந்த மட்டைப்பந்து வீரரின் கரங்கள் வேகமாக தாக்கப்பட்டு அவர் அதிக வலியினை உணர்வார். To avoid getting hurts, the player brings the ball to rest slowly. அதனால் தான் அந்த வலியை தவிர்க்கிறதுக்காக அல்லது அந்த வலியோட அளவை குறைக்கிறதுக்காக தான் அந்த மட்டைப்பந்து வீரர் தன்னோட கரங்களை படிப்படியாக தாழ்த்தி அந்த பந்து செயல்படுத்துகிற விசையோட அளவை குறைக்கிறதன் மூலம் அவர் வலியை குறைக்கிறாரு. கணத்தாக்குன்னு என்னன்னு புரியுதா? இப்போது இந்த பந்தோட மூன்று நிலைகளுக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் நிலையில் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா உடனே ஓய்வு நிலைக்கு வந்துடும். இரண்டாம் நிலையில் வலி கொஞ்சம் குறைஞ்சிரும். மூன்றாம் நிலையில் வலிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் அந்த மட்டைப்பந்து வீரர் பந்தை பிடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கரங்களை வந்து தாழ்த்துறாரு. All of you got clear idea? Yes, students. Good, good. Keep it up. Okay, we will meet next class. Bye.